ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிஜிக்கு வந்து ஆன்லைன் அட்மிஷன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பிஜிக்கு ஆன்லைன் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் ப்ரோ எப்போ ப்ரோ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அது உங்கள் மொபைல் ஃபோன் கூட நீங்களே உங்கள் ரேங்க் லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து சிம்பிளாக தான் சொல்லுவோம். ஸோ இந்த வட்டமும் நம்ம வந்து பிஜி வெப்சைட்டுக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் பார்க்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டத்துக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி நான் எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அவங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிஜிக்கு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி ப்ரோ வந்து அட்மிஷனுக்கு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஆன்லைனில், இப்போ வந்து எனக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட்டு செக் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி யூஜிக்கு போட்ட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அது மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூஜிக்குரிய ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ எப்படி ப்ரோ நான் செக் பண்ணி பார்க்குறது ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட் அவங்க விடவே இல்லை. ஸோ ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இப்போ போன வட்டத்துக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ கரண்ட்டில் இருக்கிற வெப்சைட்டில் நான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் எல்லா காலேஜுக்குமே செக் பண்ணணும். ஸோ ஆனால் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ செக் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு சில காலேஜ் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா, நிறைய காலேஜ் வெப்சைட்டில் யூஜிக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க அப்ளை பண்ணி அதை ஃபில் பண்ணி வைக்கவே இல்லை. ஸோ அதனால் நிறைய காலேஜ் வெப்சைட்டில் அவங்க பிஜிக்குரிய வெப்சைட்டுக்குரிய அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க அப்ளை பண்ண, அதாவது அவங்கள வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஜிக்குரிய ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்காது. ஸோ நான் முதலே சொல்லிட்டேன். ஆனால் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் வந்துடும். ஸோ இப்போதைக்கு உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் நம்மளுக்கு அஃபீஷியலாக வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் இந்த இயருக்கு விட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போகிறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷத்துக்கு எப்படி போன வருஷத்தில் எடுத்த அவங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க. இது வந்து ஒரு காலேஜ் வெப்சைட் தான். ஸோ இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அட்மிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஜி வெப்சைட்டுக்கு போட்டிருப்போம். அதாவது யூஜிக்கு போட்டிருப்போம். அந்த அட்மிஷன் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஜிக்குரிய ரேங்க் லிஸ்ட் தான் இப்போ எல்லா காலேஜிலையுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் உங்கள் காலேஜ் வெப்சைட்டில், அதில் போய் யூஜி அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா வரும். ஸோ ஒரு சில காலேஜில் தான் வரும், ஒரு சில காலேஜில் வராது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, இது இப்போதைக்கு தான். ஸோ ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் யூஜின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 போன வருஷத்துக்குரிய ரேங்க் லிஸ்ட் தான் இது. பிஜிக்குரிய அட்மிஷன் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா போன வட்டத்துக்குரிய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போன வட்டத்துக்குரிய கட் ஆஃப் மேக்ஸ், அதாவது மேக்ஸுக்கு வந்து இவ்வளவு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் கேஸ்ட் வைஸ் வேறு ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போன வட்டத்துக்குரிய ரேங்க் லிஸ்ட் தான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா காலேஜுக்குமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிற இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு இருந்திருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் காலேஜில் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து யூஜி ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு காலேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூஜி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் பிஜிக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக பிஜிக்கு விடுவாங்க. இப்போதைக்கு வந்து விடலை. ஸோ அதனால் யாருமே வந்து இது பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ அதுவும் உங்களுக்கு பிஜி வெப்சைட்டுக்கு பிஜிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கன்ஃபார்ம் விட்டாங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் வெப்சைட்டில் அட்மிஷன் கிளிக் பண்ணிங்கனால யூஜி பிஜின்னு அவங்களே ஒரு ரெண்டு இதை டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் யூஜிக்கு வேணால் யூஜி ரேங்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம், பிஜி வேணால் பிஜி ரேங்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ். ரொம்ப இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பிஜி ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. ஸோ நான் கண்டிப்பாக வந்து பிஜி ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.